வாடகை சைக்கிள் சேனல்லேருந்து நான் உங்கள் ஹாஜா பேசுகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ஒரு ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் இருக்கோம் சகோதரன் சகோதரி. இந்த வார்த்தையில் உள்ள ஒரு அழகான அர்த்தம், ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் எழுதிக்கல தான். பிரதர் சகோதரன், சிஸ்டர் சகோதரி, இப்போ ப்ரோ பிரதருங்கிற வார்த்தையை நம்ம சுருக்கி ப்ரோ அப்படின்னு கூப்பிடுவோம். அதே போல் சிஸ்டருங்கிற வார்த்தையை சுருக்கி சிஸ்டர்னு கூப்பிடுறோம். இதே இது தமிழில் எவ்வளோ ஒரு அழகான அறிவான ஒரு இதில் ஒரு விஷயம் இருக்குங்கிறத நாங்கள் பிரதருங்கிற வார்த்தைக்கு சகோதரன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சுக்கலாம் ஷார்ட்டாக சகோ அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அது மாதிரி சகோதரிங்கிற வார்த்தையை நம்ம பிரிச்சுக்கலாம் சகோ. ரெண்டு பேர் ரெண்டு சகோவும் பொதுவாக பேராக இருக்குது. இதில் சகோங்கிற இப்போ பார்த்தீங்கன்னா சகோதரன் சகோதரி அப்படிங்கிற வார்த்தையில் சகோங்கிற ரெண்டு பொதுவான வார்த்தைகள் எடுத்துக்கிறோம். இந்த சகோங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா உடன் பிறந்தவர்னு அர்த்தம். உடன் பிறந்தவர் அப்படிங்கிறது சகோங்கிறது உடன் பிறந்தவர் அப்படிங்கிற பொதுவான ஒரு வார்த்தையை குறிக்கிறது. உடன் பிறந்தவர் ஆடா பெண்ணா அப்படின்னு குறிக்கிறதுக்கு தான் த தரன் தரி. நம்ம சின்ன வயசில் தமிழில் படிச்சிருப்போம், தமிழில் ஆண்பால் பெயர் வந்து அண்ணில் முடியும், பெண்பால் பெயர் வந்து ஈல முடியும். ஸோ அதனால் சகோதரன் அப்படிங்கிறது அண்ணில் முடியுது, சகோதரிங்கிறது ஈல முடியுது. ஸோ உடன் பிறந்தவர் ஆண் பெண் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக தெளிவாக அறிவுபூர்வமாக நம்மளுக்கு தமிழ் சொல்லி தருது. இந்த நாலு வாரத்தை இந்த நாலு எழுத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அடைகிறது பார்த்தீங்களா. இதுதான் தமிழோட சிறப்பு. அது மட்டுமல்ல, உலகத்தில் எவ்வளோ மொழிகள் தோன்றி அழிஞ்சிருக்கு, தமிழ் உலகம் தோன்றிய முதல் இன்று வரைக்கும் நிலைச்சிருக்கு. அது தமிழோட பெரிய சிறப்பு. இன்னும் காலம் முழுவதும் தமிழ் இருக்கும். இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு வந்தாலும் அதுக்கு தமிழில் பேர் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்துச்சு, அதுக்கு மணிக்கடினின்னு ஈஸியாக தமிழில் பேர் இருந்துச்சு. ஸோ இது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளோ நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழித்து ஒரு ப்ராடக்ட் நம்ம யார் கண்டுபிடிச்சாலுமே அதுக்கும் தமிழில் பேர் இருக்கும். இதாங்க தமிழோட சிறப்பு. அனைத்து மொழிகளையும் நேசிப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.